இப்ப நீ கிளம்பிட்டு இதுக்கு மேல ஏதாவது பேச வச்சுன்னா நடக்கிறது வேற. ஒழுக்கமா உன் அக்கா கழுத்துக்கு மரியாதைய கேக்குதா இல்லையா? சொல்லுங்க சார், எனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருக்கு. சொல்லுங்க. உனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன போய் தூங்க போறிய? இப்போ நான் வேணா வரட்டுமா? படியில போட்டு தாளாடு இருக்கு, நான் வேணா வரட்டுமாடா? டேய் வரட்டுமா? நான் வேணா வரவாடா? நான் அங்க டேய் காது கேக்குதா இல்லையா? தேவையில்லாம இருக்கு சார் பேசிட்டு இருக்க. பேசு எடையா ஜீப் ரெடி பண்ணு. நான் இன்னும் ஒண்ணு சொல்ல மாட்டேன், செஞ்சிருவேன். சரி சரி, நான் நான் எப்படியாவது அரேஞ்ச்மெண்ட் அவன் கொடுக்குறேன் சார். போன கேட்கும் நமக்கே பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தும் இந்த மிரட்டலுக்கு காரணம் ஃபேஸ்புக் பழக்கம். தினேஷ் ஊர் வந்து வாலாந்துரம் திருநாரு. நான் வந்து பிளஸ் டூ படிச்சுட்டு கூலி வேலை பார்த்துட்டு இருக்கேன். 4 வருஷம் முன்னாடி பிளஸ் டூ முடிச்சுட்டு இது வந்து போன வருஷம் என் லாஸ்ட்டில் ஃபேஸ்புக்கில் ஐயா பண்ணுற ஒருத்தரோட ஃப்ரெண்டாக பழகிட்டு இருந்தேன். அவர் வந்து தெரியாதவர் தான், ஆனால் வந்து ஃப்ரெண்டாக பழகிட்டு இருந்ததில் ஆர்மக்கல்ல பேசியிருந்தப்போ அப்போ வந்து ஏதோ அர்ஜென்ட்டுக்காக பணம் வேணும் அப்படின்ட்டு ஒரு 7000 ரூபாய் கேட்கணும்னு நான் ஒரு 2500 ரூபாய்னு ஒரு 4500 ரூபாய்னு 7000 ரூபாய் அனுப்பியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த 7000 ரூபாய் வாங்கிட்டு எந்த ஒரு காண்டாக்டுமே இல்லை. ஒரு 2 மாதம் 3 மாதம் போல் எந்த ஒரு காண்டாக்டுமே இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வேறு ஒருத்தவங்க கால் பண்ணாங்க. அதே நம்பரில் இருந்து வந்துச்சு கால் வந்துச்சு. ஆனால் வேறு ஒருத்தவங்க எடுத்து பேசி நான் இந்த மாதிரி ஐயப்பனோட ஃப்ரெண்டு பேசுகிறேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐயப்பனுக்கு 7000 ரூபாய் பணம் கொடுத்துருந்தீங்களாம்ல, அவன் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாப்புல, அவர் இறந்ததுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பணம் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டு டார்ச்சர் பண்ணனால இறந்துட்டார், அந்த மாதிரியே சொல்லி லெட்டர் எழுதி வச்சுருக்கான். அந்த லெட்டர் வந்து என்கிட்ட இருக்குது. இதை வந்து ஸ்டேஷனில் கொடுத்தா அவங்க மேலே கொலை கேஸ் போட்டுருவாங்க, எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. இது வெளில போகாமல் இருக்கணும்னாக்கா எனக்கு இவ்வளோ பணம் கொடு, அவ்வளோ பணம் கொடு அப்படியே சொல்லி சொல்லி சொல்லியே மிரட்டி 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 இந்த லெட்டரை விட்டுருவேன் வெளியில் சொல்லி சொல்லிடுவேன் அப்படியே சொல்லி சொல்லியே நிறைய காசு வாங்கிட்டாங்க என்னிட்ட. நானும் வெளியில எல்லாம் கையிலனா எதுவுமே சுத்தம் காசு இல்லை. நான் நிறைய கடன் வாங்கி ஊரில் இருந்த நகை எல்லாம் வாங்கி அக்கா தெரிஞ்சவங்கட்டேன்னா பக்கத்துல என்ன நகை வாங்கி நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்துட்டேன். நானும் சரி போலீஸ் கேஸ் ஆக்கணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பயந்து 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 கொடுத்துட்டு இருந்துட்டேன். இதில் கொடுமை என்னவென்றால் ஐயப்பனின் நண்பன் முகுந்தன் என கூறி போனில் மிரட்டியது சாட்சாத் ஐயப்பனேதான். ஸ்மார்ட் போனில் உள்ள குரல் மாற்றும் ஆப்புகள் மற்றும் காவல்துறை பயன்படுத்தும் வாக்கி டாக்கி, வயர்லெஸ் போன் போன்ற சத்தங்களை யூடியூப் மூலம் பதிவிறக்கம் செய்து ஐயப்பனின் நண்பர் போலீஸ் என பல்வேறு கதாபாத்திரங்களில் கச்சிதமாக நடித்துள்ளார் ஐயப்பன். தொடக்கத்தில் 10,000, 20,000, 50,000 என மிரட்டி பணம் வசூலித்து வந்த ஐயப்பன் ஒரு கட்டத்தில் 1.5 லட்சம் ரூபாய் பணம் கேட்க செய்வதறியாமல் திகைத்த தினேஷ் விஷமருந்து தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். ஒரு வழியாக அவரை காப்பாற்றிய தாயிடம் தினேஷ் நடந்ததை சொல்ல அதன் பிறகே காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து சைபர் கிரைம் போலீசாரின் அறிவுறுத்தலின் பேரில் தினேஷ் பணத்தை தயார் செய்து விட்டதாக கூற, பணத்தை வாங்குவதற்காக தினேஷின் ஊருக்கு வந்த ஐயப்பன் என்கிற முகுந்தனை சுற்றி வளைத்து கைது செய்தது போலீஸ். 4 லட்சம் ரூபாய் வரை கொடுத்த தினேஷ் அதுவரை ஐயப்பனின் புகைப்படத்தை கூட பார்த்தது கிடையாது. தினேஷ் மட்டுமின்றி கிராமப்புறங்களில் வசிக்கும் வெள்ளந்தியான இளைஞர்களை குறிவைத்து 20க்கும் மேற்பட்டவர்களிடம் ஐயப்பன் மோசடி செய்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. எல்லாரும் ஒரு தயவு செஞ்சு என் பிள்ளைக்கு ஏற்பட்ட மாதிரி யாரும் எந்த மக்களையும் ஏமாத்த விடாம செய்யுங்க சார். தயவு செஞ்சு நல்ல வழிக்கா நான் பெத்தமாய் ஏமாந்து செத்து போக பார்த்துட்டேன். சமூக வலைத்தளங்கள் மூலமாக அறிமுகமாகும் கண்ணுக்கு தெரியாத நபர்களை கண்மூடித்தனமாக நம்ப கூடாது என்பதையே இது போன்ற சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. ராமநாதபுரத்திலிருந்து செய்தியாளர் குமாருடன் ராணி கார்த்திக், நியூஸ் 7 தமிழ்.